பெற்றோர் தங்களுடைய நேரத்தில் சிறு பகுதியை குழந்தைகளுடன் செலவிட்டால் வலிமையுடன் வளருவார்கள் என்று பேரண்ட் சர்க்கிள் நிறுவன தலைவர் தெரிவித்துள்ளார். சென்னை மயிலாப்பூரில் உள்ள தனியார் அரங்கில் ராம்கோ சிமெண்ட்ஸ் மற்றும் பேரண்ட் சர்க்கிள் தனியார் அமைப்புகள் இணைந்து வரும் 20ஆம் தேதி உலக குழந்தைகள் தினத்தை முன்னிட்டு கேஜெட் ஃப்ரீ ஹார் என்ற விழிப்புணர்வு நிகழ்ச்சியை நடத்த ஏற்பாடு செய்துள்ளது. அன்றைய தினம் மாலை 7:30 முதல் 8:30 வரை பெற்றோர்கள் அனைவரும் தங்களுடைய செல்போன், லேப்டாப், டிவி ஆகியவற்றை தவிர்த்து குழந்தைகளுடன் நேரத்தை செலவிட ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இதுகுறித்து பேசிய பேரண்ட் சர்க்கிள் நிறுவன தலைவர் நளினா ராமலட்சுமி, குழந்தைகளின் கண்களை பார்த்து பெற்றோர் பேசும்போது அவர்கள் வலிமையுடன் வளருவார்கள் என கூறினார். நம்ம கவனத்தோடு கேட்கணும், அவங்களை கண்ணில் பார்த்து கவனத்தோடு கேட்கணும் அவங்க சொல்கிறதெல்லாம். அப்படி இருந்தால் தான் அவங்களுக்கு நம்ம கேர் பண்ணுறோன்னு அவங்க ஒரு ஃபீலிங் வரும். இப்போ பேசும்போது ஏதாவது ஃபோன் ஏதாவது அடித்தா நம்ம உடனே அந்த ஃபோன் எடுத்து பேசுனா அவங்க என்ன நினைக்கிறாங்க, அவங்க அம்மா அப்பாவுக்கு ஃபோன் தான் முக்கியம், நம்ம அவ்வளோ முக்கியமாக இல்லைன்ட்டு அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க. அதனால நம்ம குழந்தைங்களோடு இன்ட்ராக்ட் பண்ணும்போது பேசும்போது நம்ம கேஜெட்ஸ் எல்லாம் இல்லாமல் நம்மளும் இன்ட்ராக்ட் பண்ணணும். இதையடுத்து பேசிய ராம்கோ சிமெண்ட் செயல் அதிகாரி தர்மகிருஷ்ணன், பெற்றோர்கள் குழந்தைகளுடன் தங்களுடைய நேரத்தை செலவழிப்பதன் மூலம் அவர்களுடைய எண்ணங்கள், உணர்வுகளை புரிந்து கொள்ள முடியும் என்றார். மேலும் பெற்றோர் குழந்தைகளுடன் பேசாததன் விளைவே தற்கொலைக்கு காரணம் என்றும் அவர் குறிப்பிட்டார். மோர் அடிக்ட் டு தி ஈவன் தி பேரண்ட்ஸ் ஆர் மோர் அடிக்ட் தன் சில்ட்ரன் டு தி செல்போன்ஸ். அதனால வந்து அவங்க வந்து குழந்தைகளை கேர் எடுக்க முடியல. உங்கள் ஊடகத்திலையும் பார்க்குறோம், செய்தித்தாளையும் பார்க்குறோம், எவ்வளவு சமுதாயம் வந்து சின்ன குழந்தைகளே வந்து கேம்பிளிங் அதில் இதில் ஈடுபட்டு ஈவன் தே ஆர் கமிட்டிங் சூசைட் டு தட் எக்ஸ்டென்ட் தி கேட்ஜெட் இஸ் ஹேவிங் இட்ஸ் ஓன் எஃபெக்ட் ஆன் தி சோசியல் லைஃப்.